ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ரொம்ப நாளாக வீடியோவே போடல, ஏன்னா வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்மு ஃபோனில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால் நம்ம வீடியோவே போடுறதில்ல. ஓகே, நம்ம இன்றைக்கி நம்ம நான் என்ன காமிச்சிட்ருக்கேன்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ பண்ண போகிறோம். இந்த அன்பாக்சிங்கும் இதுவும் பண்ண போகிறோம், ரெண்டு இதும் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நாலு இது இருக்குது, அது நான் இப்போ ரெண்டு தான் காமிச்சிருக்கேன். நாலு காமிக்கிறேன். இப்போ நாலு இது, ஒன்று பார்த்திங்கன்னா, ரெண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் அந்த வீடியோ போடல, உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து அதை நான் ஓட்டிட்டு உங்களுக்கும் காமிக்கணுக்காக உள்ள எல்லா எழுத்து வச்சு காமித்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா புதுசு, இது நேற்று தான் வந்தது, இது வந்து இன்றைக்கி வந்தது. ஓகே, இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன, இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ரிமோட் கார். நான் இது ஆல்ரெடி பேட்டரி போட்டு வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வாங்கினது இந்த காரு. லைட் எரியுது, ப்ளூ அண்ட் ரெட் லைட்ஸ் பார்த்திங்கன்னா. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது என்னன்னு பாருங்க, இதான் லைனிங் மக்வெயின். இது நீங்கள் டிஸ்னி பிக்சர்ஸ், நீங்கள் டிஸ்னி கால்ஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது, டிஸ்னி கால்ஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது. அந்த மூவிலேருந்து வந்த கார் தான் இது. இது வந்து நான் இது அமெரிக்காவில் தான் இதை டெலிவரி பண்ணுறாங்க. வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் தான் டெலிவரி பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி இந்த இந்தியாவிலேருந்து வாங்கினீங்கன்னு கேட்பீங்க. இங்கே பெரியம்மா பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்காவில் ஸ்டே ஆகியிருக்காங்க. அவங்க வந்து இந்த காரை எனக்கு கொரியல் பண்ணி விட்டாங்க. அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேட்னா 6000 ஆகுது, 6000. இதை வந்து பார்த்திங்கன்னா ஆறு பேட்டரி போடணும். இதை பேட்ரி இது ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம. இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது தான் மெயின் வீலு, இது ரெண்டும் தான் மெயின் வீலு. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஓடும் போது அப்படியே சும்மா இந்த மாதிரி ஓடும், அதுதான் இது. இது வந்து வேறு வந்து உள்ளே வந்து நான் சில டைம் இது ஒர்க் ஆகாமல் ஆயிரும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் கழட்டிடுவேன், இந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் கழட்டிடுவேன். இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, இங்கே அப்புறம் இங்கே இந்த நாலு ஸ்க்ரூஸ் நான் கழட்டிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின்லாம் இருக்கும். இன்ஜின்னா அந்த ஒயரு அந்த மாதிரிலாம் இருக்கும், பேட்டரிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு வந்து அது வந்து எதாவது ரொம்ப ரொம்ப அன்னைக்கு இந்த காரில் வந்து நான் உள்ளே பார்த்த பிறகு ரொம்ப இந்த ஒயர்லாம் ரொம்ப டைட்டாக போட்டிருந்தாங்க, அதனால தான் இந்த கார் போகவே இல்லை. அதனால தான் நான் இதை கழட்டி நான் லூஸ் பண்ணிட்டேன், இப்போ ஓடுது. அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா என் இது அமெரிக்காவிலேருந்து வந்து கார். இதில் இது ஆன் பண்ணால் ரெண்டு எல்இடி இருக்கும். என்ன இதில் காரில் ஹைலைட்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, டச்சு ஸ்க்ரீனு. இது இதை வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஆப்ஷன்ஸில் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒன்றொன்னா அமுத்திட்டு கோ சொன்னால், இல்லை கோ இதை டைப் பண்ணால் அப்படியே அது போகும். இந்த டச் ஸ்க்ரீனால் தான், இந்த டச் ஸ்க்ரீனால் தான் நம்மளால் இது இந்த காரை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. நார்மல் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி கிடையாது, இந்த டச் ஸ்க்ரீன் மாதிரி தான் முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேட்ரி இந்த சார்ஜ் இழுக்கும். எவ்ரிடி நிப்போ அந்த மாதிரி பேட்ரி போட்டிங்கன்னா இருக்கு எடுக்காது. இங்கே நார்மலாக ரீசார்ஜபிள் பேட்டரி போட்டு போகலாம். இது அமெரிக்காவில் அது அமெரிக்காவில் இருக்கிறவங்க தான் இந்த கார்லாம் வாங்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா வாங்க முடியாது இந்தியாவில் இருக்கிறவங்க. எனக்கு லக்கு, அதனால் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் வாங்கணும்னு வச்சிங்கன்னா வாங்குங்க, யாராவது அமெரிக்காவில் இருந்தாங்கன்னா. ஓகே, நம்ம இது நம்ம ஒரு மாதம்லாம். ஓகே, பை. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், இதோட காரோட ரிமோட் பாருங்கள். நான் அந்த நிப்போ பேட்டரின்னு சொன்னேன்ல, அதுதான் இந்த நிப்போ. கூட நான் டியூரசெல் பேட்டரி போட்டிருக்கேன், இதை ஃபிட் பண்ணிக்கணும். லைட் எரியும்,
ஓகே, நம்ம அந்த இந்த காரோட நம்ம இந்த காரோட ரிமோட் பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரிமோட்டு. இதில் பெருசாக ஒன்றும் கிடையாது, ஃப்ரண்ட்டு பேக்கு லெஃப்ட் ரைட்டு. இருங்க, நான் இதை ஓட்டி காமிக்கிறேன். இதுக்கு சார்ஜர்லாம் ஒன்றும் கிடையாது. இது இங்கே வாங்க வந்து இது அமுத்தம் இதை அமுத்தும் போது வந்து இந்த ரெட் அண்ட் ப்ளூ லைட்ஸ் எல்லாம் ஒன்றா வந்து எரியல. வந்து அதனால் ஒன்லி ரெட் லைட் தான் எரியுது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சில டைமு இந்த பேக்கு புஷ் பண்ணால் கூட முன்னாடி போகும். சில டைம் அது பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. இது நான் பார்த்தீங்கன்னா ஓகே, இதுதான் அந்த காரு. ஆனால் செம ஸ்பீடாக போகுது இந்த காரு. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அன்பாக்சிங் பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் அன்பாக்சிங் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அந்த காரை நான் எடுக்கணும். நான் எடுத்துக்கிறேன். கார் வந்துருச்சு. இருங்க, அந்த நான் வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த ரெட் லைட் மட்டும் எரியுதுன்ட்டு. இங்கே பாருங்க, ரெட் லைட் மட்டும் தான் எரியுது. அப்போ இப்போ ப்ளூ லைட் எரியுது. இதை அமுத்தும் போது ரெட் லைட் எரியுது. நம்ம இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம், இல்லைன்னா நமக்கு இந்த சார்ஜ் போயிடும். ஓகே, நம்மளோட அமெரிக்கா இருக்கிற லைனிங் மக்குயின் கார் பார்த்தாச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் N95 கார் தான் சொல்லுவாங்க. நைன்டி ஃபைவ் கார் தான் இதை கூப்பிடுவாங்க. ஆனால் இது 95 கார் கிடையாது. பார்த்திங்கன்னா லைனிங் மக்குவேன்னு இதில் போட்டிருப்பாங்க, ஸ்டிக்கர் போட்டு. அதுதான் இது பாருங்கள். நான் கொஞ்சம் ஸ்டிக்கர் நான் கழட்டிட்டேன், பரவாயில்ல, இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது என்னன்னு பார்த்திங்கன்னா பசுலு. நான் இதான் இந்த பசுல் நான் பேப்பர் மேலே போட்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கேன். இங்கே பாருங்கள், ஒன்று கீழே வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட பசுலு. மொத்தம் 252 பீசஸ் இருக்குது இதில். அவ்வளோதான் இருக்குது. நான் அடிக்க வேறு வைக்கணும். நான் அப்புறம் அடிக்க வைக்கிறேன். நான் ஈவினிங் மேலே நான் அடிக்க வைப்பேன். நான் இது சும்மா பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். நான் எப்படி இருக்கட்டும், இந்த மூடி எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். சிலது கீழே வந்துடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் வந்து அந்த இந்த கார் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஒன்லி அமெரிக்காவில் தான் இருக்குன்னு போட்டிருக்கு. ஓகே, நம்ம அந்த காரை பற்றியே பேசிகிட்டு இருக்க வேணாம். நம்ம அடுத்தடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓ, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் நேற்று வந்தது இந்த ட்ரெயின் நேற்று வந்தது நான் அன்பாக்ஸே பண்ணல. வந்து உங்களுக்காக காமிக்கணும்னு அன்பாக்ஸே பண்ணல. நான் பாருங்கள், இதுதான் அந்த ட்ரெயின். இங்கே என்ன போட்டிருக்குன்னா ப்ளே இட் ஸோ மச்ன்னு போட்டிருக்கு. ப்ளே இட் ஸோ மச் ஃபன்னு போட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ரெயின். அப்புறம் இதெல்லாம் போடுவாங்க, இதை எப்படி செட் பண்ணணும்ட்டு. நம்ம பார்த்திங்கன்னா இதில் வேறு எதுவும் பெருசாக இல்லை. உள்ளே பார்த்திங்கன்னா ட்ராக்ஸ் தான் இருக்கும். நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், அது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேமரா இங்கே வச்சுட்டு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ட்ரெயின்குள்ளே இருக்கிறது. வேறு இந்த பாக்ஸில் அவ்வளோ இல்லை, நம்ம வச்சிடலாம் இங்கே. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம கலர் கலராக ட்ராக்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா இந்த இதுக்கு க்ரீன், ப்ளூ, ரெட்டு. நம்மக்கிட்ட அதே க்ரீன், ப்ளூ,
ரெட் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கனா இதெல்லாம் எதுக்குன்னு கேப்பீங்க சில பேர். இது வந்து பாத்தீங்கனா இந்த இதுக்கு இந்த எல்லாத்துக்குமே இது 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 எல்லாத்துக்குமே இந்த இதுதான் கொடுத்துருக்காங்க. நிறைய இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பேட்ரி பேட்ரி கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி இல்லை நம்ம ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓப்பன் பண்ணி இதில் கூட பேட்ரிஸ் இருக்கும். நான் லைட்டாக உடஞ்சிருச்சு பரவாயில்ல. உள்ளே பார்த்தீங்கன்னா சிடி இருக்குது. சிடி உள்ளே சிடி இருக்குது. நான் ஆல்ரெடி இதில் பேட்ரி போட்டுட்டேன். நான் ஓப்பன் பண்ணி பேட்ரி போட்டுட்டேன் அது. ஆனால் இதை செட் பண்ணி பார்க்கல. லைட்டெல்லாம் எரியுது பாருங்க, நல்ல லைட்டெல்லாம் எரியுது. கீழே பார்த்தீங்கன்னா இந்த இது ஓடுது. கீழே பார்த்தீங்கன்னா இது ஓடுது. நான் இதில் ஓடாது, ட்ராக்ஸில் தான் ஓடும். ட்ராக்ஸில் தான் ஓடும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒன்றா நம்ம என்னென்ன இருக்குதுன்னு நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை வந்து நம்ம லாஸ்ட்டு பண்ணுவோம். இது பண்ணுறக்கு லேட் ஆகும். அதனால் நம்ம பழையபடி நம்ம இதை உள்ளே வச்சிடலாம். இல்லைன்னா நமக்கு எதாவது மிஸ் ஆயிடும். மிஸ் ஆனால் நம்ம பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போக மாட்டேங்குது. இது ட்ரை பண்ணுறாங்க. ஆ இப்போ போகுது. நான் இதெல்லாம் கொஞ்சம் எடுக்கணும். எடுத்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். எப்படியா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே வச்சாச்சு இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் தெரியாமல் நம்ம ஃபெவிக்கால் போட்டு நான் ஒட்டிட்டேன். நல்லா இது வரவே மாட்டேங்குது. வரல வரா. நம்ம இதை வச்சிடலாம். இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட என் ஃபேவரட்டான கார் பார்ப்போம். இதுதான் என் ஃபேவரட்டான காரு. நான் இது டச் ஸ்க்ரீன் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இது எப்படி ஆன் பண்ணணுன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்கும். அது பண்ணி அதை அமுத்துனா ஆன் ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ்லாம் பேசாது. பேசுமான்னு கேட்பீங்க. அதுக்கு தான் அவங்க மவுத் இருக்குது. கண் ஆடும், பாடி ஆடும் இந்த மாதிரி. அப்புறம் வாய் பேசும். அப்புறம் வந்து இந்த டயர் தான் மெயின் டயர். இது போக போக தான் இது ரெண்டுமே போகும். அதுக்கு நான் பேசிகிட்டே இருக்கிறேன். நான் சொல்கிறேன் இது நம்ம இது இது இங்கிலீஷில் தான் பேசும். ஏன்னா வந்து இது அமெரிக்காவில் உருவான காரு. இது வந்து சைனாவில் இருந்து அமெரிக்காவுக்கு வந்திருக்குது. மேட் இன் சைனா அப்படி இருக்குது. இங்கே பாருங்கள் மேட் இன் சைனான்னு போட்டிருக்கு. மேட் இன் சைனா. ஓகே இதை நம்ம ட்ரை பண்ணி டெஸ்டிங் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு காமிக்கணுன்காக பண்ணுறேன். ஓகே நான் இது ஆன் பட்டன் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணால் லைட் எரியுது. இங்கே எல்இடி எரியுது பாருங்க. கண்ணு மூவ் ஆகும் பாருங்க, வாயும் மூவ் ஆகும். நான் இப்போ ஏதாவது ஒன்று அமுத்துறேன். கண்ணு மூவ் ஆகுது, வாய் மூவ் ஆகுது.
நான் ஸ்டோரி மோட் இருக்கு. நான் அதை சுத்தும் பாருங்க, இப்பதான் சுத்தும், இப்பதான் சுத்தம். அடிக்கடி வா பேசுறது தெரியும். இப்ப கண்ணை ஆட்டி காமிக்கிறேன். இது இது எப்படி செட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஓகே, நம்ம இது சவுண்டை குறைக்கலாம். நம்ம இது சவுண்டு குறைக்கலாம். இருந்தால் அது ரொம்ப சவுண்ட் ஆக்கினா பேச கூடாது நம்மளை. எப்படி சவுண்டு எப்படி நம்ம சவுண்டை குறைக்கிறதுனா, இங்கே பார்த்தீங்கன்னா ரேஸ் ரேஸ் கஸ்டம். கஸ்டம்னா என்னன்னா, இந்த நம்ம நம்ம இந்த டச்சு ஸ்க்ரீனில் நம்ம உறைஞ்சா அந்த மாதிரியும் இந்த கார் போகும். ஓகே, நம்ம இது செட்டிங்ஸ் பார்த்து போகலாம். இதான் நம்ம செட்டிங்ஸு. இதான் செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா, வால்யூம் இருக்குது. இது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சவுண்டு. சவுண்டுக்கு கொஞ்சம் இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ். பிரைட்னஸ் எப்படி பண்ணுறீங்க? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் அவாய்டட். அப்படின்னா இதை நான் இது கிராஷ் அவாய்டட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு ஆப்ஜெக்டில் நான் அது வந்து கிராஷ் ஆச்சுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி திரும்பி வந்துடும். இது இது நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், ஆன் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள். ஓகே ஓகே, நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை பேட்ரி லைஃபு, நம்ம பேட்ரி போட்டிருக்க சார்ஜ் நமக்கு தெரியும். என்னோடய பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் கம்மியாக இருக்குது, அதனால் இது ஓடுற அளவுக்கு ஓடட்டும். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது இதை இதை நம்ம எப்படி ஓட வைக்கிறதுனா, ரேஸ் ரேஸ்ன்னு இருக்கும், அதை அமுத்துக்கணும். இன்னதை அந்த ரேஸ் அமுத்தணும். இன்னதை அந்த ரேஸ் அமுத்திட்டு பார்த்தீங்கன்னா அதோட ட்ராக்ஸ் கொடுப்பாங்க. இந்த அந்த அந்த மூவியில் இந்த ட்ராக்ஸ் கொடுப்பாங்க. இந்த நீங்கள் அந்த டிஸ்னி பிக்சர்ஸ் அந்த கார்ஸ் 3 அந்த மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பால் ஈச். உங்களுக்கெல்லாம் இப்போ புரியாது இது இந்த ஃபயர் பால் ஈச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இது புரியாதுன்னு இல்லை, நீங்கள் அந்த அந்த மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஃபயர் பால் ஈச் என்னென்னா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ புரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து நம்மளை பேச விட மாட்டேங்குது, அதனால் நான் சவுண்டை கம்மி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சவுண்ட் வச்சுருக்கேன் அக்கா, நான் கொஞ்சம் சவுண்ட் வச்சுருக்கேன். ஓகே ஓகே, நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபுல் இது பாருங்கள். நம்ம எப்படி லைட்ஸ்லாம் எரியுது. ஓகே, நம்ம இதை ஓட்டி பார்ப்போம். ரேஸ் போட்டுக்கணும். நம்மளுக்கு இன்னொரு ரேஸ், நம்மளுக்கு பிடிச்ச ட்ராக்கு நம்ம பண்ணலாம். பிடிச்ச ட்ராக்கு நம்ம உருவாக்கலான்னு இல்லை, நான் அதில் ட்ராக்ஸ் அது போட்டிருப்பாங்க, அதுலேருந்து நம்ம எதை எது வேண்டாம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் பால் ஈச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய் இப்படி டேர்ன் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா தண்டர் தண்டர் ஹாலோ. அப்படின்னா இந்த மண்ணில் இந்த என்னது சேரில் இருக்குல்ல, சேரில் போகும் அந்த காரு அந்த மூவியில், அதான் தண்டர் ஹாலோன்னு சொல்கிறாங்க. அதே மூவி. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஃபயர் பால் ஈச்சு. அது என்னென்னா
வந்து நம்ம வந்து இது ரேஸ் மாதிரி போகும். இப்படி சுற்றி இப்படி சுற்றி இப்படி சுற்றி அப்படியே ஒரு 5 ரவுண்ட் போயிட்டே இருக்கும். நான் இதை நான் ஓகே கொடுக்குறேன். ஃபஸ்ட் நான் என்னென்ன ட்ராக்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இது நான் அப்டேட் பண்ணேன். எப்படி அப்டேட் பண்ணேன்னா, இங்கே ஒரு நீங்கள் இந்த இந்த கார் வாங்கும் போது ஒரு கேபிள் கொடுப்பாங்க. கேபிளை வந்து இது கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லேப்டாப்புக்கு நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த இந்த கம்பெனி பேர் வந்து மேட்டில் நம்ம சர்ச் பண்ணி பண்ணிங்கன்னா இது அப்லோட் ஆயிரும். ஓகே, பண்ணலாம். நம்மக்கிட்ட இந்த டாக்ஸ் இருக்குது. இது என்னன்னு தெரில சரியா. இது பார்த்தீங்கன்னா டோனேடோ அந்த அப்படியே சுற்றும். அப்படியே நம்ம இது சுற்றுறது போடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸ்மால் ரூம் சைஸ் இது, ஸ்மால் கொடுத்துருக்கேன் நான். இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டயர்ஸ். இது நம்ம டயர் கொடுத்தா இந்த ஃபயர்பால் லீச்சில் வந்து ரேஸ் டயர் ஸ்பீடு, இதான் ஸ்பீடு ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல் ஸ்பீடு கூட வைக்கலாம், உங்களுக்கு என்ன நார்மல் ஸ்பீடு கூட வைக்கலாம். இதான் நார்மல் ஸ்பீடு, நான் ஃபுல் ஸ்பீடு வச்சுக்காமிக்கிறேன். ஓகே, இந்த டாய்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே எடுத்து போட்டுக்கலாம். அப்படின்னா தான் இது இது முட்டாமல் இருக்கும். டூன் அப் பாருங்கள். இதுதான் இது வந்து என்னென்னா, இது வந்து ஆயில், இது வந்து கேஸு, இது ஆயில். இதை நம்ம ஃபுல் பண்ணிக்கணும். இது இந்த கார் போக போக இது இந்த மாதிரி கம்மியாகிட்டே வரும். நம்ம தான் இந்த மாதிரி இழுத்து விடணும். அதுதான் ஃபுல்லு. இப்போ கோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்ச நாள் வீடியோவே போடுறது இல்லை, அதனால தான் நான் ஒரு பெரிய வீடியோவாக போடலான்னு வந்தேன். அமேசான் டப்பாவில் நம்ம அமேசான் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா பேட்டரி கீழே வந்துச்சு, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம இது உள்ள போட்டுடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்